ஸ்மெல் டீஃப் டாட் காம் இவங்களுக்கு வந்து இந்தியா ஸ்ரீலங்கா யூரோப் யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ் வந்து இருக்குது இப்போ இந்த ஏப்ரல் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் டேஸ் யூரோப்பியன் டூர் உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இவங்களுக்கு யூரோப்பில் வந்து ஆஃபீஸஸ் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஈஸியாக அதை செட் பண்ணி அந்த டூர் கூட்டிகிட்டு போகிறது வந்து பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க அதுவும் போக வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க ஸோ ஒரு ஃபைவ் டு டென் லேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்மல் டீஃப் டாட் காம் இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் டூர் அப்படின்னாலே வந்து ஸ்மெல் டிப்ஸ் டாட் காம் போங்க என்ஜாய் பண்ணுங்க ஏஜென்ட் கண்ணாயிரம் பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மருடம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏஜென்ட் கண்ணாயிரம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் அதில் ஒரு டெத்து நடக்குது வீட்டில் அது அப்புறம் அந்த டெத்துக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா டாட்ஸ் கனெக்ட் பண்ணுறாரு அது அப்படியே அங்கே இங்கே லீட் ஆகுது ஒன் லீட்ஸ் டூ அனதர் அனதர் லீட்ஸ் டூ அனதர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து அப்படியே எல்லாம் முடிகிற ஒரு படம் மனோஜ் பீதா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வஞ்சக உலகம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு அவர் ஆக்சுவலாக வஞ்சக உலகம் வந்து பார்த்திங்கன்னா சில இதனால கமர்ஷியலாக பெருசாக போகல பட் படமாக பார்த்திங்கன்னா அதில் நிறையா ரசிக்கிறக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க்காக சூப்பராக இருக்கும் சேம் ஹியர் டெக்னிக்கலாக படம் பிரில்லியண்டான ஒரு படம் அது வந்து சினிமோகிராஃபி அந்த டோன் இருக்கிறது சரி அந்த யூனிஃபார்மாக மெயின்டெயின் பண்ணிக்கிறதாக சவுண்டிங் ஆகட்டும் அந்த டைலாக்ஸ்லேருந்து அந்த டப்பிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவாலிட்டி தெரியுது டக்குன்னு ஒரு சீரீஸ் பட்டத்தரசன் பாட்டு இது வரும்போது அந்த குவாலிட்டி தெரியுது ஸோ எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே சோகிற போகல எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்காக எஸ்பெஷலி சினிமோகிராஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு பிரச்சனை என்னென்னா அந்த கதைகளில் பிரச்சனை ஸோ அவரோட பிரச்சனை அது கிடையாது ஸோ இதில் என்னென்னா அதான் மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் மனோஜ் பிதா வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு டேரக்டர் பட் ஆனால் இது என்னன்னா தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் சந்தாரமன்னுக்கு ஏற்ற படம் கிடையாது டு பி ஆனஸ்ட் அவர் வந்து ஜாலியாக அவர் கலாக்கி தான் நினைக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலாய் பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலாக அப்படி அந்த ஜானர் அது அதில் ஒரு ஹீரோ உட்காரணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டில் காமெடி கூட வந்து பெருசாக ஒர்க் ஆக மாட்டேங்குது இப்போது நம்ம புகழெலாம் வந்து உட்காந்துட்டு ஏதோ பண்ணுறாரு பண்ணுறப்ப நமக்கு டே அட்டை போதுண்டா டே அட்டை அப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு முடிவு பிடிச்சிருப்பார் நமக்கு என்ன எல்லா முடிவு அப்படி கொத்த பிடிச்சி தூக்கிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு கோவம் வருது ஸோ இது மொக்க காமெடி யார் பண்ணாலும் அது வரும் ஸோ அது இப்போ நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாயசேகர் வந்து ஒன்பதாம் தேதி வருது நான் அதில் மொக்க காமெடி பண்ணாலும் நீங்கள் காதமலையும் உன்னை ரெண்டு போடணுண்டா டே காமெடி ஆடாது அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுவீங்க அது ஆடியன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க பண்ணால் தாங்கணும்ல உட்காந்து பார்க்குறவங்க வந்து ரெண்டரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வந்து டிக்கெட் செலவு பண்ணி இன்டர்வில பாப்கார்ன் வாங்கி பைக்குக்கு பார்க்கிங் கொடுத்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கோவரத்தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி நமக்கும் கோவம் வந்துச்சு புகழுடைய காமெடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை ஸோ வலிமையிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் சின்ன ரோல் தான் ஆனால் அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன் அப்படி போய் திராபையாக பண்ணுறது தெரியல ஜோக் ஜோ சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு ஏதோ தர ரேட்டாக ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு தயசை தலைவா உனக்கு புகழ் இருக்குது இந்த கடைக்கெல்லாம் போனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் சூப்பர் ஸ்கோர் பண்ணுறது சினிமா வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி மாதிரி நினைக்காமல் கொஞ்சம் சீரியஸாக உட்காந்து இறங்கி அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் ஒர்க் பண்ணுங்கள் தயவுசெய்து அதில் ஒரு சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஆரவாங்கிற அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மீட்டரில் தயவுசெய்து நடிங்க தான் ஒரு தாழ்மையான ஒரு ரெக்வஸ்ட்டு படம் வந்து சுத்தமாக அவுட் ஆஃப் ஜானர் அப்படின்னு சொல்லலாம் அவுட் ஆஃப் போர்ஷன் மாதிரி என்னன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி தான் கிட்டத்தட்ட அதில் நடக்கிறதெல்லாம் நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது ரயிலில் போகிறாங்களாம் பொணங்கள் வருதான் பணத்தை தூக்கி இப்படி வீசுகிறாங்க ஓ இன்றைக்கி ஒரு போனம் எங்கேயாவது கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனம் எங்கேயாவது சும்மா ரேண்டமாக கிடந்ததுன்னா அதெல்லாம் டக்குன்னு ஒரு ரெண்டாவது மணி நேரம் வந்து தெரிஞ்சிருங்க தெரிஞ்சு நோட்டீஸாக எல்லாம் டக்குன்னு வெளியில் வந்து அதெல்லாம் நியூஸ் ஆகிடும் இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு டெட் பாடியெல்லாம் விட்டுட்டுலாம் போய் நோட்டீஸ் அந்நோட்டீஸ் பண்ணாமல்லாம் இன்றைக்கி போக முடியவே முடியாது அது முடிஞ்சாலுமே அது ரொம்ப ரேண்ட் எப்பாவது நடக்கும் மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடக்கலாம் அவ்வளோதான் நடக்கும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே நமகத்தன்மையாகவே இல்லை ஒரு அந்த வாலையார் அந்த அந்த பக்கத்தில் அங்கே இருக்க அந்த அமிர்தா யூனிவர்சிட்டி பக்கத்தில் ரெயின் வருதுங்கிறப்ப டக்குன்னு கட் பண்ணி அந்த உடுமலை பக்கத்தில் போகும்போதெல்லாம் நமக்கு யோசனையாக இருக்குது என்னடா அது அப்படிங்கிற ஒரு யோசனை வருது அண்ணன் வந்து சந்தான அண்ணன் வந்து தயவுசெய்து அண்ணா பார்த்து நினைங்கண்ணே ஏன்னால் நிறையா உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது என்னென்னா இதெல்லாம் சிங்கே ஆவலை அவருக்கு வந்து சிங்கே ஆவலை அப்படிங்கிற ஒரு ஒரு ஜானர் தான் அவர் பண்ணியிருக்காங்க அந்த எமோஷன் சீன்ஸ் அவங்க அம்மா நினைக்கிறப்ப அழுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் மனோஜ் பிதா ட்ரை பண்ணியிருக்கார் பட் அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்துடைய பிரச்சனை ஐ ஹோப் தே மேக் அ பெட்டர் மூவி மனோஜ் பிதாவுக்கும் என்னென்னா இஸ் எ குட் டேரக்டர் பட் ஆனால் எல்லாருமே மிஸ் ஆகிறத ஹிட் அண்ட் மிஸ் இருக்குல்ல அது இது வந்து மிஸ்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஸ்ஸு அது வந்து அவர் ஏற்றுக்கலைனாலும் ஆடின்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்சிடும் ஸோ அடுத்த படம் சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அவ்வளோதாங்க இந்த படத்துக்கு என்ன மார்க் கொடுக்கலாம் என்ன மார்க் கொடுக்கலாம் அதே அறுபது மார்க் தான் தர முடியும் நூறுக்கு ஒரு அறுபது மார்க் தரலாம் அவ்வளோதான் வந்து அவ்வளோ தான் வந்து இந்த ஏஜென்ட்டு கண்ணாயிரம் ஃப்ரீயாக இருந்தீங்க போர் அடித்தது அப்படி இப்படி அப்படி போங்க ஜாலியாக உட்காந்து போய் பாருங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வருஷம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்